அதுக்குள்ள ரிசார்ட்ல கப்பிள்ஸ் கேம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டோட கண்ணை கட்டி விட்டுட்டு கைய தொட்டு பார்த்து வைஃப் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் கேம். தியாக இதுதாண்டா உனக்கு நல்ல சான்ஸ், கரெக்டா மீனாட்சி கைய கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டுன்னு ஐடியா கொடுக்கறாரு. இப்ப பாருங்க எப்படி கலக்கறன்னு போறாரு. அந்த இடத்துல திவ்யா வந்து கையை நீட்ட இதுதான் என் பொண்டாட்டி ஐ லவ் யூன்னு சொல்றாரு கார்த்திக். கண்கட்ட கழட்டிட்டு பார்த்தா அது திவ்யா. மீனாட்சி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சாரி மீனாட்சி, இது நீ தான் நினைச்சிட்டேன்னு சொல்றாரு. வசு தியாக எல்லாம் எதுக்கு திவ்யா இங்க வந்தன்னு கேக்குறாங்க. நான் தான் சித்தப்பா, திவ்யாவை இங்க வர சொன்னேன்னு கார்த்திக் சொல்ல எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. இதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம், வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ். நம்ம வீட்டு பொண்ணு சீரியல்ல இன்னைக்கான எபிசோட் கார்த்திக் லேப்டாப்ல பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, இன்கரெக்ட்னு தான் வருது. சரி திவ்யாக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். திவ்யாக்கு கால் பண்றாரு, பாஸ்வேர்ட் இன்கரெக்ட்னு வருது. மேனேஜருக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தா மீட்டிங் வேற நெருங்கிட்டே இருக்கு. திவ்யா அதான் உனக்கு கால் பண்ண, ஏதாவது பண்ண முடியுமா, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. உடனே திவ்யா எதுவும் தெரியாத மாதிரி என்ன சொல்ற கார்த்திக், மீட்டிங் ரிப்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாம் அதுல தானே இருக்கு, நான் வேணா அங்க வரட்டுமா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்த உன் ரெசார்ட் பக்கத்துல தான் அவ வீடு இருக்கு, உடனே நான் அங்க வரேன்னு சொல்றாங்க. கார்த்திக் வேற வழி இல்லாம ஓகே சொல்றாரு. கார்த்திக் அவங்க சித்தப்பா தியாகி கிட்ட திவ்யா வரப்போற விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்காரு.